பெரியாரை கண்டது மரியாதை செய்யாத, மரியாதை செய்யாத, கடைகளுக்கு வந்த பையனை Thank you.
இக்கதை இப்படி இருக்கு. நன்றி. அண்ணல்
சாம்பலாக்க வேண்டும் அப்படி என்று ஒரே தீவிரமாக யாகத்தை செய்ய அந்த சமயம் உலகத்தை சுற்றி வரக்கூடிய நாரத மகாமுனியானவர் கர்ப்பராகிறார்.
சித்தன்றிக்காய் பேரன் என்றார். சித்தன்றிக்காரன் என்றால் கைலாயத்தில் கோயிலாக இருக்கக்கூடிய சிவபெருமான். சிவபெருமான் ஒரு காலத்தில் பித்துண்டவர், ஒரு காலத்தில் பித்துண்டவர். அவருக்கு பேரனாகவும், அவருக்கு பேரனாகவும் தாமரை வடிவாக இருக்கக்கூடிய, தாமரை வடிவாக இருக்கக்கூடிய தாமரையானது, தாமரையானது தட்டுப்பால், தட்டுவால் இருக்கும், தட்டுவால் இருக்கும். அது மேல் அமரக்கூடிய, அது மேல் அமரக்கூடிய வாணி, வாணி கலைவாணி, கலைவாணி தட்டு பிளஸ் வாணி, தட்டு பிளஸ் வாணி தட்டுவாணி, தட்டுவாணி தட்டிவாணி மைந்தனாக, தட்டிவாணி மைந்தனாக நாரத மகாமுனிவர் என்று தெரிந்து கொண்டாயா? தெரிந்து கொண்டாயா? அது தவிரவும் யாகம் செய்வது போல இருக்கும். என்று
அதனால் நீ எதுக்காக நீ வந்த என்ன ஒரு நல்ல நேரத்தில் எதுக்கு சிங்கத்தை கண்டிப்பாக இந்த சிங்கத்தை கண்ட யானை எவ்வளவு பதமதைக்கின்றதோ எவ்வளவு பெரிய ஜீவன் சிங்கம் எவ்வளவு பெரிய ஜீவன் சிங்கம் வந்து சின்னது அவ்வளவு பெரிய ஏன்னா அந்த சிங்கத்தை கண்டு அது அந்த அப்படியே துடிக்குது அந்த மாதிரி ஒரு நாட்டு அரசனாலு நான் எப்பேர் பெற்றாலு ஆனா உன்னை கண்டதுமே அங்கெல்லாம் துடிக்கிறேன் இந்த நேரம் வந்து கேடா என் குடும்பத்துக்கு என்னை போய் ஒரு கலகக்காரன் பாசம் இல்லாதவன் சொல்றியாத்தி நான் சென்று வரேன் சொல்றேன் உன்னிடம் விட்டு சொன்னார்.
அந்த ஆண்டி பையன் எனக்கு தான் செய்தி பெற்ற இந்த கர்ம சொல்லி பார்வதி எனக்கு மகனாய் அளித்தாதே. இந்த நெட்டிய தூரம் அம்மதை கொண்டு இந்த வீரன் சகோதரா தாண்டவையா பார்க்க ஒரு காலமும் அந்த மாட்டு பயல அடிக்க செய்கிற அவனை ஒழிக்க வேண்டும் என்று இந்த யாகத்தை தொடங்கி கட்டி வைக்க நகையாது வாக்கு முடியாது. இப்படி பாம்பு தோழ குடும்பத்தில் சோதா பயலுக்கு ஏனோ கொடுத்து நான் மதிப்பிடம் சொல்லாமல் சொல்லாமல் இருந்தால் அதுவே கோடி கோடி Bye.
மகளை உனக்கு கொடுத்து விட்டான். அவங்களோ கடவுள், அவங்களோ கடவுள் உன்னுடைய பாதத்தை பணி மாட்டாங்க. பாதத்தை நியாகத்தை நிறுத்தி, நியாகத்தை நிறுத்தி, அது மட்டுமா, அது மட்டுமா மனதில் நினைத்தான். ஆனால் கேளு நாரதா, எந்த நாடி வந்தது என்ன சொல்லு?
ஆனால் என்றால் அது எனக்கு தூரமா தெரிய வேண்டாம். அதான் தெரிவிக்கின்றான். ஆனால் வந்தால் வெறுங்கையோட நீ வரமாட்டேன். நீ சொல்வது உண்மையா இருந்தா நான் நோக்கி பார்க்கிறேன். நீ சொன்னது உண்மை. என் மாமனாருக பட்டவர் யாகம் செய்கிறாய். நீ அமரு உன் பாட்டியை தெரிவிக்கின்றேன். பாட்டி அடுத்து வருகிறேன். தெரிவிப்பாய் Thank you.